தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே ஃப்ரீ ஃபயர் விளையாட செல்போன் தராததால் 13 வயது சிறுவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைன் கேமின் ஆபத்து குறித்தும் சிறுவனின் சோக சம்பவம் குறித்தும் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நவீன வளர்ச்சி என்ற பெயரில் உலகை கைக்குள் அடக்குகிறது செல்போன். ஆனால் அது சிறுவர்களின் கைகளில் சற்று வித்தியாசமாகவே விளையாட்டு காட்டுகிறது. குழந்தைகளுக்கு சிறுவயதில் இருந்தே அழுகியை போக்க செல்போன் காட்டி பழகும் பெற்றோர்களுக்கு இதுபோன்ற சம்பவங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை. ப்ளூவேல் என்ற கேம் பெரியவர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் என அனைவரையும் வித்தியாசமான மர்மமான முறையில் காவு வாங்கியது. இந்த விளையாட்டு தடை செய்யப்பட்ட பின்னர் பலரை தற்கொலைக்கு தூண்டிய செயலி என்றால் பப்ஜி. ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒருவரை சுட்டுக் கொள்ளும் பப்ஜி விளையாட்டை இந்தியாவில் தினசரி சுமார் 5 கோடி பேர் வரை விளையாடினர். இறுதியில் எத்தனை பேரை கொன்றோம் என காட்டப்படும் இந்த விளையாட்டின் விளைவு நிஜத்திலும் சில கொலைகளையும் உயிர் பலிகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. பல்வேறு சிறுவர்களின், இளைஞர்களின் கண்ணீர் குரலுக்கு பின் இந்த விளையாட்டு மத்திய அரசால் தடை செய்யப்பட்டது. ஆனால் தற்போது புதிதாக தலை தூக்குகிறது ஃப்ரீ ஃபயர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள மார்த்தாண்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சீனி முருகன். இவர் கூலி வேலை செய்து வருகிறார். இவருக்கு 16 வயதில் மதன், 13 வயதில் பாலகுரு என்ற இரு மகன்கள் இருந்தனர். பாலகுரு தூத்துக்குடியில் உள்ள தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்தார். மதன் மற்றும் பாலகுரு இருவரும் தாயின் ஸ்மார்ட் போனில் ஆன்லைன் வகுப்பில் படித்து வந்த நிலையில் அதன் மூலமாக பப்ஜி விளையாட்டிற்கும், அது தடை செய்யப்பட்ட பின்னர் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டிற்கும் அடிமையாகியுள்ளனர். இதனால் அண்ணன் தம்பி இருவரும் செல்போனுக்காக சண்டையிடுவதை வழக்கமாக கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் தாய் ஜோதிமணி மகன்கள் இருவருக்கும் விளையாட்டிற்காக செல்போன் கொடுப்பதை மறுத்துள்ளார். இந்நிலையில் தந்தை சீனி முருகன் வேலைக்கும் அண்ணன் மதன் பள்ளிக்கூடத்திற்கும் சென்றுவிட்ட நிலையில் தனக்கு விளையாட செல்போன் கிடைக்கும் என எண்ணியுள்ளார் பாலகுரு. ஆனால் தாய் ஜோதிமணி உறவினர் ஒருவரின் திருமண விழாவிற்காக வெளியூர் செல்ல வேண்டியிருந்ததால் கிளம்பிக் கொண்டிருந்தார். அப்போது பாலகுரு, நானும் உங்களுடன் திருமணத்திற்கு வருவேன், இல்லையெனில் உங்கள் செல்போனை விளையாட தாருங்கள் என கேட்க அதை ஏற்க மறுத்த தாய் செல்போனை தராமல் திருமணத்திற்கு சென்று விட்டார். தாய் செல்போன் தராததால் கோபமடைந்த பாலகுரு மன அழுத்தத்திலும் இருந்துள்ளார். மேலும் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் கயிற்றால் தூக்கிட்டு விபரீத முடிவை தேடிக்கொண்டார் பாலகுரு. வெளியூரில் இருந்து வீடு திரும்பிய தாய் ஜோதிமணி மகன் தூக்கிட்ட நிலையில் இறந்து கிடப்பதைக் கண்டு கண்ணீர் விட்டு கதறியுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற விளாத்திக்குளம் போலீசார் பாலகுருவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தற்கொலை என்றால் என்னவென்றே அறிய இயலாத வயதில் போன் தராததால் 13 வயது சிறுவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ப்ளூவேல், பப்ஜி, ஆன்லைன் ரம்மி என பல ஆன்லைன் விளையாட்டுகளால் பலர் உயிரிழந்த நிலையில் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டால் பலியான 2வது உயிர் பாலகுரு. ஆன்லைன் கல்விக்காக கொடுக்கப்பட்ட ஸ்மார்ட் போன் வாயிலாக அழையா விருந்தாளியாய் சிறுவர்களின் மனதில் நுழைந்து கொடிய வைரஸ் போல அவர்களது வாழ்க்கையில் விளையாடுவது பெரும் சோகத்தை ஏற்படுத்துகிறது. குழந்தைகளுக்கு செல்போனை கொடுக்கும் பெற்றோர் சரியான முறையில் கவனிக்க வேண்டும். தவறினால் என்ன நிகழும் என்பதற்கு இந்த சோக சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது.